Good morning students, welcome to Sridhar's biology classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்டினுடைய செகண்ட் லெசன் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ் பத்தி. ஸ்டிமுலி அப்படிங்கிறது என்விரான்மென்டினுடைய சேஞ்சஸ் தான் நம்ம ஸ்டிமுலி அப்படி சொல்றோம். சோ அந்த என்விரான்மென்டினுடைய சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு ஒரு பதில் ஆக்சன் வந்து கொடுக்கறோம். அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படி சொல்றோம். சோ இப்ப என்ன மாதிரியான என்விரான்மென்ட் சேஞ்ச் அப்படிங்கறத டிடெக்ட் பண்றது தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ். சோ இப்ப இந்த ரிசெப்டார்ஸ் அந்த என்விரான்மென்டினுடைய சேஞ்ச வந்து டிடெக்ட் பண்ணி அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுது. அதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் திரும்பி நமக்கு ரிட்டர்ன் ஆக்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறோம். சோ வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டிமுலிக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. இப்ப ஸ்டிமுலி அப்படிங்கறது ஹீட்டாவோ இல்ல பிரஷர் இல்ல ஜியோகிராபிக்கல் ஃபோர்ஸஸ் ஸ்மெல் சவுண்ட் டேஸ்ட் சோ என்னவா வேணாலும் இருக்கலாம். சோ இப்ப இந்த வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டிமுலிக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனா ஒரே டைப் ஆஃப் ஸ்டிமுலிக்கு எப்போதும் ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் வந்து இருக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா ரிசெப்டர்ஸ் வந்து வாங்கி மேல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பதில் ஆக்சன் வருதுன்னு சொன்னோம். இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக பாடியில இருக்கக்கூடிய எல்லா செல்லும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கிங் டுகெதர் ஒன்னா சேர்ந்து எல்லாமே ஒர்க் பண்ணணும். சோ இப்ப இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும் பண்ணி ஒரு நல்ல எஃபிஷியன்டான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குது. சோ இப்ப இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லா செல்லும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனைசிங்கா ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் வந்து கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த ஆல் ஆர்கானிசம்ஸ் இன்குளூடிங் ஹியூமன் பீயிங் தன்னுடைய பாடியினுடைய பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக வேரியஸ் அதாவது வேரியஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த வேரியஸ் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல ஒரு எல்லா செல்ஸும் இல்லைன்னா எல்லா ஆர்கன்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் டைப் தான் வந்து நம்ம ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ நோட் த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது. சோ இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கறதுல வந்து இது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் வெரி வெரி ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஆயிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அந்த நர்வ் செல்ஸ் வந்து பாடியினுடைய வேறு எந்த இதுலயுமே கிடையாது. சோ இப்ப இந்த நர்வ் செல்ஸ் வந்து தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறது. இது வந்து நியூரான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து த்ரீ டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதுல வந்து நர்வ் செல்ஸ் மட்டும்தான் வந்து மெசேஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. சோ இப்ப நர்வ் செல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல த்ரீ மேஜர் த்ரீ டைப் ஆஃப் மேஜர் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கறதுல வந்து நல்ல பிரான்ச்சா வந்து இருக்குது. சோ இப்ப இந்த பிரான்ச்சு அப்படிங்கறது வந்து இந்த சைட்டோபிளாசத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த பிரான்ச்சு. சோ இப்ப இது வந்து நல்லா பிரான்ச்சா வந்து இப்படி வெளியில வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. தட் இஸ் கால்டு டென்ட்ரைட்ஸ். சோ அடுத்து இருக்கக்கூடியது வந்து செல் பாடி அப்படின்னு சொல்றோம். இல்லன்னா சைட்டான் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா பெரிகேரியான் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இது வந்து செல் பாடி சைட்டான் ஆர் பெரிகேரியா. இதுல பார்த்தோம் அப்படின்னா நல்லா லார்ஜ் நியூக்ளியஸும் டென்ஸ் சைட்டோபிளாசமும் சோ எல்லா செல் ஆர்கனல்ஸும் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பெருசு பெருசா வந்து கிரானுல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. அந்த கிரானுல்ஸ் தான் வந்து நம்ம நிசில்ஸ் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து தேர்ட் பார்ட் வந்து பார்த்தோம்னா நல்லா லாங்கா எலாங்கேட்டடா ஸ்லெண்டரா இருக்கக்கூடியது வந்து ஆக்ஸா. சோ இப்ப இந்த ஆக்ஸான் வந்து நல்லா லாங்கா இங்கேருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. சோ இப்ப இந்த ஆக்ஸானுடைய லாஸ்ட்ல இருக்கக்கூடியதா வந்து ஆக்ஸான் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த ஆக்ஸானை பார்த்தோம் அப்படின்னா இந்த சுத்தி வந்து மைலியன் ஷீத் வந்து கவர் ஆயிருக்குது. இந்த மைலியன் ஷீத் அப்படிங்கறது வந்து ஃபேட் அண்ட் புரோட்டீனால ஆனது. சோ இப்ப இந்த மைலியன் ஷீத்தோட வேலை என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து இன்சுலேட்டர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரேபிட் டிரான்ஸ்மிஷனுக்கும் அது வந்து யூஸ் ஆகக்கூடியதா இருக்குது. சோ இப்ப இந்த மைலியன் ஷீத் வந்து ஒரே கண்டினியூஸா இருக்கிறது கிடையாது. சின்ன சின்னதா அங்கங்க வந்து பிரேக் ஆகி தான் இருக்குது. சோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க பிரேக் ஆகி இருக்குது. சோ இப்ப இந்த மைலியன் ஷீத்த சுத்தி இருக்கக்கூடியதா வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ். அது வந்து ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்லி மைலியன் ஷீத். மைலியன் ஷீத் சுத்தி இருக்கக்கூடியது ஸ்வான் செல்ஸ். சோ இப்ப இந்த ஸ்வான் செல்ஸும் அதே மாதிரி இந்த மைலியன் ஷீத் எங்க இருக்கோ அது கூட மட்டும்தான் இருக்கும். சோ இப்ப என்ன பண்ணுதுன்னா இப்ப நடுப்புற வந்து நோட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்ல நோட வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த நோடு தான் நம்ம வந்து ரான்வியர் நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இது வந்து லாஸ்ட்ல இருக்கக்கூடியது வந்து ஆக்ஸான் டெர்மினல்ஸ். சோ இப்ப இந்த மெசேஜஸ் ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னா டென்ட்ரைஸ் தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணக்கூடியதா இருக்குது. சோ இப்ப இந்த டென்ட்ரைஸ்க்கு அப்புறம் அடுத்த மெசேஜஸ் வந்து இந்த சைட்டான்குள்ள வந்து கனெக்டட் ஆகுது. இப்ப சைட்டான்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்து ஆக்ஸான்குள்ள போகுது. இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா தான் நம்மளுடைய பாடியில போகுது. சோ இப்ப இது மாதிரி நம்ம பாடியில வந்து
போது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்படுற அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நியான் பல்பு வந்து எரியலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலமா தான் வந்து டென்ட்ரைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கக்கூடிய ஆக்சான் டெர்மினல்ஸ் வரைக்கும் வந்து மெசேஜஸ் வந்து கண்டக்டட் ஆகுது. சோ அப்ப இந்த மெசேஜஸ் வந்து இங்க ஆக்சான் டெர்மினல்ஸ்க்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நியூரானுக்கு அது போகக்கூடாது, நர்வ்ஸுக்கு அது போகணும். அப்ப பார்த்தோம்னா இந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து ஒரே லாங் டியூபா வந்து இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நியூரானுக்கு நடுப்பறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கேப் வந்து ப்ரொடியூஸ் இருக்குது. சோ அந்த கேப் தான் வந்து நம்ம ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஸ்னாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சான், அதாவது ஆக்சான் டெர்மினல், இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சான் டெர்மினல், இது வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த டென்ட்ரைட்ஸ், அடுத்த நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ் இங்க போட்டிருக்கேன் நான். சோ இப்ப இது வந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ். சோ இப்ப இந்த ஆக்சான் டெர்மினலுக்கும் இந்த டென்ட்ரைட்ஸ்க்கும் நடுப்புற வந்து ஒரு கேப் வந்து இருக்கும். இது வந்து கண்டினியூஸான டியூபா, ஒன்னோட ஒண்ணு டச் பண்ணி இருக்கிறது கிடையாது. சோ இப்ப நடுப்புற வந்து ஒரு கேப் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த கேப் தான் வந்து நம்ம ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஸ்னாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வந்து மெசேஜஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா கெமிக்கல்ஸ் மூலமா தான் வந்து கனெக்டட் ஆகும். மேலே இருந்து நமக்கு டென்ட்ரைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே வந்து இந்த ஆக்சான் டெர்மினல் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா வந்த மெசேஜஸ் இந்த ஆக்சான் டெர்மினல் இருந்து அடுத்த டென்ட்ரைட்ஸ்க்கு வந்து கெமிக்கல்ஸா தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. சோ அப்ப அதுக்கு வந்துதான் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற அந்த கெமிக்கலை தான் வந்து நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சாப்பிடுறோம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒவ்வொரு ஆக்சானுடைய எண்டுலையும் வந்து பிரசன்ட் ஆகி இருக்குது. இது வந்து அசிட்டல் கோலை அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரா இருக்குது. சோ அப்ப இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியா தான் வந்து இது கெமிக்கல்ஸ் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நியூரான்ல இருந்து அடுத்த நியூரானுக்கு வந்து பாஸ் ஆகுது. சோ இப்ப இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து வாட் இஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படி சொல்லலாம். ரெண்டாவது வந்து நியூரானுடைய ஃபங்க்ஷன் மற்றும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்கலாம். அடுத்தது இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பத்தி கேட்கலாம். சோ இப்ப இந்த மூணு க்வெஸ்சன் இருக்கு. அப்புறம் இப்படியே வந்து ஒவ்வொரு நியூரானும் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா மெசேஜஸ் கண்டக்ட் பண்ணுது. கடைசியில அது ஏதாவது ஒரு மசில் செல்ஸ்லயோ இல்ல ஒரு கிளான்ஸ்லயோ கொண்டு வந்து அதோட இன்ஃபர்மேஷன் அதை முடிக்கணும். சோ அப்ப அந்த மசில் செல்ஸ்ல வந்து அது ஜாயின் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மசில் செல்ஸ்ல ஜாயின் ஆகுறத எடுத்ததான் வந்து நம்ம நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். மசில் செல்ஸோட நியூரான் வந்து ஜாயின் ஆகுறது தான் வந்து நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். நர்வஸ் சிஸ்டம்ல மெயின்லி டூ டைப்ஸா இருக்குது. ஒன்னு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கறதுல பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்குது. சோ இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாடியினுடைய மற்ற எல்லா பார்ட்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆகி போகக்கூடிய நர்வஸ் தான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்திலையும் ரெண்டு டைப் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சோ இப்ப இந்த நர்வஸ் அப்படின்னு சொன்னாலே மொத்தமா வந்து த்ரீ டைப் ஆஃப் நர்வஸ் வந்து இருக்குது. ஒன்னு வந்து கிரானியல் நர்வஸ். இந்த கிரானியல் நர்வஸ் அப்படிங்கறது வந்து ஆர்கன்ஸ்ல இருந்து டைரக்டா கனெக்டட் வித் பிரெயின். சோ பிரெயினோட எதெல்லாம் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கோ அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து கிரானியல் நர்வ்ஸ். அடுத்தது ஸ்பைனல் நர்வ்ஸ். ஆர்கன்ஸ்ல இருந்து நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டோட வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது தான் வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து மெயின்லி டூ டைப்பா இருக்குது. இது இல்லாம தேர்ட் டைப் ஒன்னு வந்து இருக்குது, அதுதான் வந்து விசரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த விசரல் நர்வ்ஸ் வந்து போத் பிரெயின் கூடையும் அண்ட் ஸ்பைனல் கூடையும் வந்து கனெக்ட் ஆயிருக்குது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல் கூட தான் வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். சோ இப்ப எந்த டைப் ஆஃப் நர்வ்ஸா இருந்தாலும் எல்லாத்துலயுமே வந்து டூ டைப் ஆஃப் நர்வ்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்குது. ஒன்னு வந்து சென்சரி நர்வ்ஸ், மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ இப்ப கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் சென்சரி நர்வ்ஸ் மோட்டார் நர்வ்ஸ் உண்டு. அதே மாதிரி ஸ்பைனல் நர்வ்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சென்சரி நர்வ்ஸ் மோட்டார் நர்வ்ஸ் அப்படிங்கிறது உண்டு. சோ இப்ப இந்த சென்சரி நர்வ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ரிசெப்டார்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டிமிலி வந்து அடுத்தது வந்து சென்சரி நர்வ்ஸ்க்கு தான் வந்து கண்டக்ட் ஆகுது. சோ இப்ப இந்த சென்சரி நர்வ்ஸ் தான் வந்து பிரெயினுக்கோ இல்ல ஸ்பைனல் கார்டுக்கோ மெசேஜஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து திருப்பி வந்து மெசேஜஸ் கொண்டுகிட்டு வரக்கூடியது வந்து இந்த மோட்டார் நர்வ்ஸ். சோ இப்ப மெசேஜஸ் வந்து கொண்டுகிட்டு போறது அப்படிங்கிறது வந்து சென்சரி நர்வ்ஸ், கொண்டுகிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து மோட்டார் நர்வ்ஸ். சோ அப்ப இது வந்து ஒன் வே பாத் மாதிரி தான். அப்ப சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு வழியா தான் போகுமே தவிர திருப்பி அது வழியா வந்து இன்ஃபர்மேஷன் வராது. சோ இப்ப இன்ஃபர்மேஷன் வரதுக்கு இருக்கக்கூடியதான் வந்து மோட்டார் நர்வ்ஸ். சோ இதுதான் வந்து சென்சரி நர்வ்ஸ் அண்ட் மோட்டார் நர்வ்ஸ் வந்து மெயின்லி டைப்ஸா டூ டைப்ஸா வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அதை பத்தி பார்ப்போம். இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அதுல மெயின்லி ரெண்டு டைப் இருக்குது. ஒன்னு வந்து சிம்பிள் இல்லைன்னா பேசிக் ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அக்யூர்ட் இல்லைன்னா கண்டிஷன் ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சிம்பிள் அண்ட் பேசிக் அப்படிங்கறதுல நம்மளுடைய இன்வாலண்டரியா இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், நீசிங், யாவிங், பிளிங்கிங் ஆஃப் ஐஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த சிம்பிள் ஆர் பேசிக் ரிஃப்ளெக்சஸ்ல இருக்குது. சோ இதெல்லாம் வந்து ஸ்பைனல் கார்டாலேயோ இல்ல வந்து பிரெயினாலேயோ வந்து கண்ட்ரோல் ஆகலாம். அடுத்தது வந்து அக்யூட் இல்லைன்னா
conditions reflexes இது வந்து acute அப்படினாலே more practice வந்து அங்க தேவை சோ அப்ப practice னால வந்து அந்த இது கொடுக்குது reflex action வந்து கொடுக்க கூடியது சோ அப்ப பார்த்தோம் அப்படினா ஒரு கீபோர்டு வந்து வாசிக்கிறோம் கீபோர்டு வாசிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து பார்த்தோம்னா அந்த music letters இருக்க கூடிய books இருக்கும் சோ அந்த books வந்து கண்ணால பார்த்து அத ரீட் பண்றாங்க சோ அவங்க பண்ற வேலை வந்து கண்ணால பார்த்து அத வந்து நல்லா ரீட் பண்றது ஆனா நம்ம கை பார்த்தோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான கீஸ் வந்து இங்க நமக்கு प्रेस பண்ணிட்டே இருக்கும் சோ அப்ப அந்த கண்ணால பாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து குடுக்குறது தான் வந்து ஸ்டிமுலி அந்த ஸ்டிமுலிக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளே அறியாம வந்து பிராக்டீஸ்னால தான் வந்து அந்த கீஸ் வந்து அங்க வந்து போகுது சோ அப்ப இது வந்து பிராக்டீஸ்னால நடக்க கூடியது இதுதான் வந்து அக்யூட் இல்லனா கண்டிஷன் ரிஃப்ளெக்சஸ் அப்படி பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் சோ பட் தி பாத்வே ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படி சொல்றோம் அதாவது ரிசெப்டார்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டக்ட் ஆகி மறுபடியும் வந்து மெசேजेस வந்து எப்படி வந்து நமக்கு வந்து பதில் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத தான் வந்து அந்த பாத்வே தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படி சொல்றோம் சோ இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இது வந்து ஒரு ஹார்ட் பேன் இப்ப இந்த ஹார்ட் பேனை வந்து நம்ம வந்து டச் பண்றோம் பட் டச் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் வந்து அந்த ஹீட்ட வந்து ஃபீல் பண்ணுது சோ இப்ப இந்த ரிசெப்டார்ஸ் பேர் தான் வந்து தெர்மோ ரிசெப்டார்ஸ் அப்படி சொல்றோம் சோ இப்ப இந்த ரிசெப்டார்ஸா இருக்குது எல்லாமே நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் சோ இப்ப இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் அது என்ன மாதிரியான ஸ்டிமுலி அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ணுது அந்த ரிசெப்டார்ஸ் தான் சோ அப்படி பார்த்தா அப்படினா போட்டோ ரிசெப்டார் அப்படிங்கறது வந்து ஐல இருக்க கூடியது அடுத்து ஃபோனோ ரிசெப்டார் இது வந்து இயர்ல இருக்க கூடியது அடுத்து ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் அப்படிங்கறது நோஸ்ல இருக்குது அடுத்து கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் அப்படிங்கறது வந்து டங்க்ல வந்து இருக்க கூடியது சோ இது வந்து தெர்மோ ரிசெப்டார் வந்து ஸ்கின்ல வந்து இருக்க கூடியது இதுதான் வந்து பெயின் ஹீட் கோல் இந்த மாதிரி இருக்க கூடியதெல்லாம் ஃபீல் பண்ண கூடியது சோ இப்ப இந்த தெர்மோ ரிசெப்டார்ஸ் வந்து அந்த ஸ்டிமுலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீட்ட வந்து ஃபீல் பண்ணுது சோ இப்ப ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சென்சரி நர்வ்ஸ்க்கு கொடுக்குது சோ இப்ப இந்த தெர்மோ ரிசெப்டார்ஸ் இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து சென்சரி நர்வ்ஸ்க்கு போகுது சோ இப்ப இந்த சென்சரி நர்வ்ஸ்ல இருந்து போகுது எங்க போகுது அப்படின்னா ஸ்பைனல் கார்டுக்கோ இல்ல பிரெயினுக்கோ வந்து போகுது சோ இப்ப இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இது வந்து ரிலே நியூரான் அப்படின்னு பேரு சோ இப்ப இந்த ரிலே நியூரான் அப்படிங்கறது வந்து இந்த சென்சரி நர்வ்ஸ்க்கும் இந்த மோட்டார் நர்வ்ஸ்க்கும் நடுப்புற இருக்கக்கூடியதான் வந்து ரிலே நியூரான் இது வந்து ஸ்பைனல் கார்டுல இருக்குது சோ இப்ப இந்த ரிலே நியூரான் வந்து இது இன்ஃபர்மேஷன் சென்சரி நர்வ்ஸ் வந்து கொண்டுட்டு வருது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஹீட் ஆப்ஜெக்ட தொட்டாச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு வருது சோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்பைனல் கார்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறது வந்து இந்த ரிலே நியூரான்ஸ் தான் சோ அது வந்து என்ன டிசிஷனோ அந்த முடிவை வந்து அதாவது நமக்கு பதில் ஆக்சன் கொடுக்கணும் இல்லையா அதை வந்து இந்த ரிலே நியூரான் தான் ஸ்பைனல் கார்டு வந்து கலெக்ட் பண்ணி எடுக்குது சோ இப்ப இந்த ரிலே நியூரான் அடுத்த மெசேஜஸ் வந்து மோட்டார் நியூரானுக்கு வந்து கொடுக்குது சோ இப்ப இந்த மோட்டார் நியூரான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெசேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வருது சோ இப்ப கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வரும்போது கடைசியில் அது வந்து என்ன பண்ணணும் நியூரான் வந்து ஒரு இடத்துல எண்ட் ஆகி மசில் செல்ஸுக்கு வந்து அது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அதிகபட்சம் இந்த நியூரான் வந்து மசில் செல்ஸ் கூடயோ இல்ல வந்து கிளான்ஸ் கூடயோ தான் வந்து கனெக்டடா இருக்கும் சோ இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மசில் செல்ஸ்ல கொண்டு வந்து தன்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குது அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தான் வந்து மெசேஜஸ் வந்து வந்துட்டு இருக்குது சோ இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அந்த செல்லு உள்ள போகும்போது அந்த செல்லுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மசில் செல்ஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் உடைய ஆர்டர் வந்து அது மாத்துது சோ இப்ப இந்த புரோட்டீன் ஆர்டர் மாறுற வாசி அந்த செல்லுடைய ஷேப்பே வந்து மாற ஆரம்பிக்குது சோ அந்த செல்லோட ஷேப் மாறுற வாசி அந்த மசில் செல்ஸுடைய மொத்த ஷேப் இதே வந்து மாற ஆரம்பிக்குது சோ இப்ப நம்ம ஏற்கனவே பேன் எடுக்கும் போது இப்படி கையை நீட்டி நம்ம எடுத்துப்போம் அப்ப எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மசில் செல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் சோ இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது அந்த புரோட்டீன்னால வந்து செல்லுடைய ஷேப் மாறுது செல்லுடைய ஷேப் மாற வாசி அந்த மசில் செல்ஸே மாற ஆரம்பிக்குது அதாவது வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது சோ அந்த மசில் செல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது அதோட அட்டாச்ட் ஆகக்கூடிய போனும் சேர்த்து அதோட இழுக்கப்படுது சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த பேனை விட்டு கையை வந்து எடுக்கிறோம் சோ அந்த மசில் செல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிற வசதிதான் அந்த போன் வந்து அது வந்து எடுக்குது சோ அப்ப அந்த பேனை விட்டு நம்ம உடனே கையை எடுக்கிறோம் சோ இது இந்த மாதிரியான இந்த பாத் வே தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு வந்து சொல்றோம் சோ இதோட இந்த டாபிக் வந்து நான் முடிக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்ஸ் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பா இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க